Thank you, Pastor. நாங்களும் சுகமா இருக்கிறோம். இந்த வேளையிலே நம்முடைய சேனல் சார்பாக உங்களை அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நம்முடைய சேனல் சார்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்காக வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். ஆமென். நன்றி சார். உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு வாழ்த்துக்கிறேன். என் அன்போடு அழைத்த அருமையான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியத்திற்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். Thank you, Pastor. இந்த வேளையில உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கலான் இருக்கோம். கேட்கலாமா? கேளுங்க. ஓகே பாஸ்டர், நீங்க இந்த சூழ்நிலை இக்கட்டான இந்த சூழ்நிலையில நீங்கள் அநேகருக்கு திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நீங்க ஆகாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இங்கே சேனலில் நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னு சொன்னால் அநேக ஏழைகள் திக்கற்றவர்கள் இன்றைக்கு ஆகாரம் இல்லாமல் ரோடுகளிலும் வீதிகளில் இருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை உங்கள் மூலியமா செய்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி செய்கிறீங்க பாஸ்டர்? கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய கிருபை இல்லாம ஒன்றும் இல்ல. நம்ம விசேஷமா ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில அவர் அநேக ஊழியத்துல செய்த ஒரே ஒரு காரியம் கிவிங்க பத்தி தான் இயேசு அநேக இடத்துல பேசியிருக்கிறார். உங்களிடத்து இருக்கிறவனா மற்றொன்னு போடுங்க, பசுமையா இருந்தேன், பட்டினியா இருந்தேன், எனக்கு யாரும் ஆகாரம் கொடுக்கல, எனக்கு யாரும் வஸ்திரம் கொடுக்கல சொல்றாரு. அப்போ இந்த சிறியவனாகிய ஒருவனுக்கு நீ எதை செய்தாயோ அதை எனக்கு செய்தா என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில இப்படிப்பட்ட மக்களுக்கு செய்யணும்ன்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வீடு ஃபார் விடோஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு காரியத்தை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதாவது அப்போஸ்தல நாட்கள்ல, அப்போஸ்தலர் 6 வாசிக்கிறோம், அந்த நாட்கள்ல இருக்கிற விதவைகளை போஷிக்கும்படி அப்போஸ்தலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசன் ஸ்தேவான் அந்த விதவைகளை போஷிக்கும்படி அந்த ஊழியத்தை ஸ்தேவானுடைய கரத்துல கொடுத்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அவருடைய வாழ்க்கை, ஸ்தேவானுடைய ஆரம்ப ஊழியம் பாத்தீங்கன்னா விதவைகளை தான் போஷிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அவருடைய முடிவு பரலோகத்துல இருக்கிற தேவன் பார்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்படி மகிமையான ஒரு முடிவு இருந்தது. சோ அந்த வேதத்தின் அடிப்படையில அநேகருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையில நாங்க ஆரம்பிச்சோம். விசேஷமாய் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் லாக்டவுன் ஆச்சு. 4 ஃபுல் லாக்டவுன்ல குறைஞ்சபட்சம் ஒரு 300 பேருக்கு ஆகாரத்தை போஷிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென், ஆமென். சூப்பர் பாஸ்டர், நல்லா செய்யுங்க. இன்னும் நீங்க அநேகருக்கு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி நாங்களும் ஜெபிக்கிறோம். நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் போஷிக்கிறத குறித்து நாங்க கேள்விப்படும் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து உற்சாகமா செய்யுங்க. உங்களுக்கு பேக் போனா நாங்க உங்களுக்காக நாங்க ப்ரே பண்றோம், சப்போர்ட் பண்றோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். நீங்க கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களோட கூட நீங்க ஷேர் பண்ணலாம். நன்றி, நன்றி. கர்த்தரை துதிக்கிறேன் பிரதர். இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சோ இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 நம்ம வாசிக்கிறோம். 24:6 நான் வாசிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. இந்த நாட்களில இந்த கொரோனா வியாதியை குறித்து தேசமே கலங்கி கொண்டிருக்கிறது. அநேகருக்குள்ள கலக்கம், தன்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய், தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாய் அநேக இந்த வியாதிகள் வருமோ என்று சொல்லி அநேகருக்குள்ள கலக்கும். தேசங்களும் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகளே, 360 சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அன்றே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆமே. இதோ 6 நான் மீண்டுமா வாசிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நாளில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாளில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவ பிள்ளையே, நீ கலங்காதபடி எச்சரிக்கையாயிரு.
கர்த்தர் உன எச்சரியா இருக்கும்படி இந்த வேளையில ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சம்பவிக்கும். அது மாத்திரம் இல்ல, ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். தேவ பிள்ளையே, ஒருவேளை உலகத்துல இருக்கிற ஜனங்கள், உலகத்தின் ஞானிகள், மருத்துவர்கள் இதை குறித்து அநேக காரியங்களை பேசலாம். ஆனா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஏற்கனவே முன்பதாகவே இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும், இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த நாளில கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த காரியங்களை குறித்து கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா இயேசு சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்லி இருக்கிறாரு, கலங்காதபடி எச்சரிக்கை ஆயிருங்கள். உலகத்தின் ஜனங்கள் கலங்கலாம், ஒருவேளை உலகத்தின் ஞானிகள் கலங்கலாம், ஐசுடியவான்கள் கலங்கலாம், ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் இதை குறித்து கலங்காதபடி எச்சரிக்கை இருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு என் அன்பின் அறிவுரைகளை நான் சொல்லுகிறேன். பாருங்க, எட்டாம் வசனம் இப்படியா வாசிக்கிறோம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவர் இது நடக்காதுன்னு எங்கேயும் சொல்லல, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சம்பவிக்காது என்று சொல்லி எங்குமே சொல்லல. அவர் அழகா ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் பல இடங்களில் உண்டாகும், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, இந்த கொரோனாவை குறிச்சே அநேகர் கலக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்ன்னு சொன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்களும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இது இன்னும் நடக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து இந்த வேலையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். என்னோட கூட சேர்ந்து யோவான சுவிசேஷம் 16:33 வசனத்தை என்னோட கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை படிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டாய் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். தேவ பிள்ளைகளே, உலகத்துல உபத்திரமும் உண்டு என்று இயேசு கிறிஸ்து அன்றே நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை உங்க ஆவி உற்சாகம் அடைவதாக, உங்க சரீரம் பலப்படுவதாக, உங்களை உள்ளான மனுஷன் இன்னும் பலப்பட்டு எழும்புவானாக. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துல நிச்சயமாய் உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தையும் பாதாளத்தையும் வியாதியையும் மரணத்தையும் சாபத்தையும் நோய்களையும் ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று அநேகர் இப்படியாய் பிரசங்கிருக்கிறாங்க, இது ஆண்டவர் கொடுத்த வாதை இல்ல, ஆண்டவர் வாதையை கொடுக்க மாட்டார், இயேசு வாதையை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி அநேக தங்களுடைய எண்ணம் போட பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் யோவான் 16:33 தெளிவாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவம் நிச்சயம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன். ஒருவேளை உலகத்தின் மனுஷர்கள், உங்க அயல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர் உறவினர்கள் ஒருவேளை வியாதி குறித்து கலங்கலாம், ஆனா அவர்களுக்கு அறியாத ஒரு பெரிய விடுதலையை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால நம்மளுக்கு விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, திட நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்னோட கூட சேர்ந்து யோவான் 16:16 அதே 12 வசனத்தை என்னோட கூட சேர்ந்து, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது,
அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக மோசேயை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்று நான் எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன். அல்லேலூயா, ஆமென். எபிரேயனுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். கர்த்தர் மோசேயை பார்த்து இப்படியாய் சொன்னார், ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுல சங்காரத்துடன் பிரவேசிப்பதில்லை. ஆமே. இந்த நாளையில அதே கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்றும் உங்க வீட்டு நிலை காலங்கள்ல உங்கள் வீடுகளை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால வேலையெடுப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஞானிகள் இதை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அந்த மீட்பை பெற்ற நீங்களும் நானும் அதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்மை காக்கும்படி அவருடைய வெளியேற பெற்ற ரத்தம் நம்மை சுற்றி வேலை அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா, என்னிடத்தில் சமாதானம் உண்டாகும்படி, நீ என்னிடத்தில் சமாதானமா இருக்கும்படி நான் இவைகளை உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதிதன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை சேர்க்கிறேன். ஆமே. இந்த திருஷ்டி சேனலை பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து இந்த வேலையில நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை முதலாவது திடன் கொள்ளுங்கள். ஆமேன். உலகத்தை ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமும் பலனுமாயிருக்கிறார். இந்த வியாதியை குறித்தும் ஒருவேளை லாக்டவுன் ஆயிருச்சு, என்னுடைய வாழ்வாதாரம் முடங்கி போச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, சொல்லி அநேக காரியங்களை நீங்க குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் இவைகளை ஏற்கனவே நமக்கு முன்பதாய் அறிவித்திருக்கிறபடினால நாம் இதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. நாம் இதை குறித்து கலங்க வேண்டியதில்லை. இவைகள் எல்லாவற்றிலும் நம் ஜெயம் கொள்ளுகிறவளாய் மாறும்படி அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அந்த ஜெயத்தையும் விடுதலையும் மீட்பையும் உங்களுடைய கரத்திலையும் அடியனுடைய கரத்துல கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில ஒருவேளை அநேக கலக்கங்கள், அநேக தவளைகள், வேதனைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அநேகமா இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களை குறித்து இந்த நாட்டுல இந்த வேளையில கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் வேதனைகள் நீங்கி போகும். ஏன் சொன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உலகத்தை சேர்த்தேன். தேவ பிள்ளையே, நீ திடன் கொண்டு, ஹல்லேலூயா, நீ தைரியம் கொண்டு, திடமனதாய். ஹல்லேலூயா. இந்த வேளையில பாருங்க, அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம். செய்திகளை கேட்டாலே அநேக கலக்கங்கள். நம்ம சிட்டிக்குள்ள உங்க பகுதியில இந்த நபருக்கு, இந்த இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கு இந்த வியாதி வந்ததுன்னு சொல்லி அநேக கலக்கமான செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம கேட்கும்போது நம்மளுடைய இருதயத்துல ஒருவேளை விசுவாசம் குறைந்து போகிறதை போல விசுவாசம் தந்திரமான காரியங்களை நம்மளுடைய இருதயத்துல கொண்டு வரலாம். ஆனா தேவ பிள்ளையே, இயேசு சொல்லியிருக்கிறார், இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். ஆமே. இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்பீர்கள். பாருங்க, 24 திரும்ப 6 நேரா போறேன், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அப்படின்னா என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நியூஸ நீங்க கேட்பீங்க. ஆனா இயேசு அழகா சொல்லி இருக்கிறாரு, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க.
இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு வராது. அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நடக்கும் ஆனாலும் என் நாமத்தை விசுவாசித்து என் நாமத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிற திட நம்பிக்கையா இருக்கிற என் பிள்ளைகளுக்கு இவைகள் சம்பவிக்காது. ஒரு ஆமென் சொல்லு என்னோடு கூட சேர்ந்து. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த ஒரு நபரையும் என் தேவனாகிய கர்த்தர் கைவிட மாட்டார் என்பதை இயேசுவின் நாமத்துல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த லாக்டவுன் டேஸ்ல எங்களுடைய வேலை முடக்கப்பட்டது, எங்களோட அன்றாட தேவைகள் முடக்கப்பட்டது, எங்களுடைய ஆகாரத்தின் குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளைகளை. உங்களை பார்த்து நான் ஒரு காரியத்தை சொல்றேன், சிங்க குட்டிகள் தாழ்த்தி அடைந்து பட்டினியா இருக்கும். கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல தீர்க்கதரிசனமாய் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை எந்தெந்த இல்லத்துல உள்ளத்துல துணித்து கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்துல நான் சொல்லுகிறேன், ஒரு நன்மை குறைபடாத வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்படுவதாக என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு நன்மை குறைபடாது. உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது, உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. என் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆமென் ஆமென் என்று உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், நீதிமான் பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை. ஆமென். நம்மளுடைய பரம தகப்பன் அவர் நீதிமானா இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை அயலகத்தார், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்களை பார்த்து எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு முடிவை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவப்பிள்ளே உனக்கு கர்த்தர் இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். இட்ஸ் எ நியூ பிகினிங். ஒரு புதிய ஆரம்பத்தை கேட்டு கொண்டிருக்கிற உன்னுடைய இருதயத்துக்குள்ள உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு புதிய ஆரம்பத்தை என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். தேவப்பிள்ளையே, சகோதரியே, சகோதரனே, தாய் தகப்பன்மாரு, ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், திடன் சொல்லுங்கள். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கொரோனா வியாதி மாத்திரம் அல்ல, பஞ்சம் மாத்திரம் அல்ல, வேதனை மாத்திரம் அல்ல, எல்லாவற்றிலும் ஜெயத்தை எடுத்த பாதாளத்தையும் உலகத்தையும் மரணத்தையும் ஜெயித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க, இந்த வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாயுமா. ஹல்லேலூயா. பாஸ்டர் அநேக கடன்கள் இருக்கு, பாஸ்டர் அநேக பண தேவை இருக்கு, பாஸ்டர் என் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு என்ன பண்ண போறோம் தெரியலன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நான் பார்த்து சொல்லுகிறேன், இந்த வேதம் சத்தியம் உள்ளது. இதை சொன்னவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் வார்த்தைகள் வெறுமையாகி திரும்புவதல்ல, அவருடைய வார்த்தை தரையில விழுவதல்ல. உங்களை பார்த்து சொல்லுகிற தேவ பிள்ளையே, உங்கள் துக்கம், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் வேதனைகள் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சந்தோஷத்தினாலும் தம்முடைய சமாதானத்தினாலும் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய சுகத்தினாலும் பலத்தினாலும் மகிமையினாலும் உங்களை இடை கட்டி இந்த வார்த்தைகள் நிமித்தம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கு விசேஷமாய் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த லாக்டவுன் டேஸ்லயும் அருமையான தேவ தாசர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சியில கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகளை தேசம் முழுவதும் கொண்டு சென்றிருக்கிற இந்த அருமையான இந்த தொலைக்காட்சியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இது அன்போடு தாழ்மையோடு தேவ பயத்தோடு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்பு ஊழியரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவருடைய கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த வேளையிலும் என்னை அன்போடு
கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த அடியேனையும் ஒன்றுக்கு போச்சனமில்லாத என்னையும் இந்த வேளையில அன்போடு அழைத்த அன்பு சகோதரருக்கும் ஊழியருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நிர்வாக தலைவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை என் அன்பின் வாழ்த்துக்களை தெளித்துக் கொள்கிறேன். ஒருவேளை குடும்பத்தாரோடு அமர்ந்திருப்பீங்க, குடும்பத்தாரோடு உங்களை கரங்களை கோத்து கொண்டு எல்லாரும் ஒரு மனமா நம்ம சேர்ந்து துதிக்க போறோம். ஒருவேளை நம்ம ஒருவரை ஒருவர் பார்க்காம இருக்கலாம், ஆனா தேவன் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனா இருக்கிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேலை என்னோட கூட சேர்ந்து ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த வேலையில ஜபத்தோடு ஒருமனதோடு இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்க இந்த சத்தம் துணித்துக் கொண்டிருக்கிற வீடுகளுக்குள்ள நபர்களுக்குள்ள கர்த்தருடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிறப்பா. எல்லா மரண பயங்கள், எல்லா வியாதியின் பயங்கள் இப்பொழுதே குடும்பங்களை விட்டு வெளியேறும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்துல என் அன்பு பிள்ளைகளுக்காய் திறப்புல நின்று இப்பொழுதே செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சத்தம் கேட்கிற வீட்டுல எல்லா வியாதியின் பயங்கள், எல்லா கலக்கங்கள், எல்லா மரணத்தின் பயங்கள், எல்லா ஆண்டவரே வறட்சிகள், எல்லா இயலாமைகள், எல்லா சோதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இவ்வளவு வீடுகளை விட்டு இப்பொழுதே வெளியேறும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலர்களை கீழ்காற்றை கொண்டு தாடைகளை கொண்டு போஷித்த கர்த்தருடைய வல்லமை ஒன்றும் இல்லாத அப்பா, பண தேவைகள் நிமித்தமாய் அநேக எதிர்பார்ப்புகள், அப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஸ்கூல் ஃபீஸ் நினைச்சு ஆண்டவரே அப்ப கலங்கி கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு அன்று இஸ்ரவேலுக்கு கீழ் காற்றை கொண்டு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்றா, இந்த நாட்களில் நீ செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறேன் நாமத்துல. இந்த வேளையில ஒரு கீழ் காற்றை பேசுகிற ஒரு கீழ் காற்றின் வல்லமை ஒவ்வொரு கூடாரத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லும்படி நான் செபிக்கிறேன். இப்பொழுது அந்த வீடுகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும்படி நான் செபிக்கிறேன். அப்பா, பண தேவைகள் வருவதாக, சுகம் வருவதாக, விடுதலை வருவதாக என்று வேண்டி செபிக்கிறேன். உலகம் அழுந்து புலம்புவார்கள், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னீரே, இப்பொழுது சந்தோஷம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்கள் நீங்கி போகட்டும், எல்லா கண்ணீர்கள் நீங்கி போகட்டும், சந்தோஷத்தின் சமாதானம் வீடை ஆளுகை செய்யும்படி நான் செபிக்கிற தகப்பனேப்பா. அன்று இஸ்ரவேலர ரத்த கோட்டைக்குள்ள நீர் வேலை அடித்து சங்கார தூதனுக்கு விலக்கி காத்ததை போல இந்த வேலையில உடைய ஊழியர்களாய் நாங்கள் ஒருமித்து தேவ பிள்ளைகளாய் ஒருமித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளை சுற்றி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இப்பொழுது எல்லா வியாதிகள், எல்லா வைரஸ், எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் இப்பொழுது வீடுகளை விட்டு வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை அன்று சாதபாத் விதவின் வீட்டுல எலியா தீர்க்கதரிசி போன போது பஞ்சமாயிருந்த வீடு பஞ்ச காலம் முடியும் வரை மாவு தொட்டியும் எண்ணெய் பாத்திரமும் நிரம்பி வழிந்தது போல இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், இவளுடைய வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள் இப்பொழுது ஒரு ஓவர்ஃப்ளோ ஆகட்ட இயேசுவின் நாமத்துல. பஞ்ச காலம் முடியும் வரை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் மலையை ஒவ்வொரு வீடின் மேல வரிசிக்க செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இப்பொழுது ஒரு பெரிய அதிசயங்கள் இப்பொழுது நடக்கும்படி ஜெபிக்கிறேன். மீகா 7:15 நீர் இப்படியாய் சொல்லியிருக்கிறீர், நான் உங்களை அதிசயங்களை காண போனுவேன் என்று சொன்னேன். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற வியாதி உள்ள ஜனங்கள் சுகம் அடைவார்களாக, இப்பொழுது சுகத்தின் வல்லமை அவர்களால் இறங்க முடியும் நான் செபிக்கிறேன். எல்லா பினான்சியல் தடை, பண வறட்சி நீங்கி ஒரு செழிப்பை இயேசுவின் நாமத்துல பேசுகிறேன். அப்பா, இந்த லாக்டவுன் டேஸ்ல அநேகருக்கு அப்பா கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் அருமையாய் எங்களுக்கு கர்த்தர்
विश्वास वलर इन अनेक प्रोग्राम आमेन बदल को विश्वास नार्तरी विधवे ऐसी उपिंग।